வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு. ஏற்கனவே வந்து ஒரு மட்டன் குழம்பு என்னோட தாத்தா ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருக்கேன், அது அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கு மட்டன் செய்ய போகிறோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி கடாயை வச்சுக்கோங்க. அதில் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் 1-2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்குங்க வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டாம், கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப சூப்பராக வரும். இப்போது 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் ஃப்ளேமை நல்லா சின்னது பண்ணிவிட்டு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை 1/30 செகண்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தூளோட பச்சை வாசம் போகட்டும். இப்போது இதை 1 பிளேட்டில் கொட்டிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த வதக்கி வச்சும் பாருங்கள், வெங்காயத்தோட 1/2 கப் தேங்காய் சேர்த்துடலாம். 8 பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 பட்டை 6 லவங்கம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் போல் நைஸாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம இப்போ மசாலா பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு இது போல் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 50 மில்லி அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போது 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 15 பூண்டுப்பல் எடுத்துருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், அதாவது 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இது நல்லா 3 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கிட்டுங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது 2 பெரிய தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி வந்து நிறையா சேர்த்துற வேண்டாங்க, குழம்போட டேஸ்ட் குறையும். 1/2 கிலோவுக்கு 1 தக்காளி, அவ்வளோதான் கணக்கு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் 1 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்த பின்னாடி எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாங்க. அப்புறமே மசாலா பேஸ்ட் சேர்த்தோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பை வச்சுட்டேங்க நம்ம வந்து வறுவல் ரோஸ்ட் இதெல்லாம் பண்ணலாம். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். தண்ணி எனக்கு கொஞ்சம் பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இது நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்காதா இருந்தால் உங்களோட மட்டனுக்கு ஏற்றாப்பில் 8 விசில் இல்லாட்டி 7 விசில் வச்சுக்கலாம். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போது மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாங்க. மட்டனெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை பொடி பொடியாக அரைஞ்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பொட்டுக்கடலை போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்க சான்ஸ் அதிகம். அதனால் நீங்கள் குக்கரில் போடுறப்ப வழக்கத்தை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு எண்ணெயில் தாளிக்கலாம். அதுக்கு இப்படி 1 தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நம்ம நிறுத்தி வச்சோம் இல்லைங்களா எண்ணெய், அதில் 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வடகம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வடகம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா இல்லாதவங்க கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
ஆனால் வில்லேஜ் ஸ்டைலில் இது மாதிரி செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேம் சின்னதுலேயே வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, நல்லா ஃப்ரை ஆனதும் குழம்புல சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த தாளிப்பை இந்த குழம்பு மேலே கொட்டிடுறோம். அவ்வளோதான் நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மட்டன் குழம்பை வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.